இந்தியர்கள் தங்களது சொந்த கலாச்சாரத்திற்காக பெருமிதமடைவது மட்டுமின்றி அனைத்து கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களுக்கு உரிய மதிப்பளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் உள்ள குடியரசு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்திய ஜனநாயக தலைமை பண்பு பயிற்சி நிறுவன மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் மனித முன்னேற்றத்திற்கு உலகில் அமைதி நிலவு செய்வது அவசியம் என்றார் நாகரீக சமுதாயத்தில் தீவிரவாதம் பிரிவினைவாதம் மற்றும் வெறுப்புணர்வுக்கு இடமளிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் வசுதைவ குடும்பகம் என்று பொருள்படும் ஒட்டுமொத்த உலகமும் ஒரே குடும்பம் என்பதில் நாம் மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகிலேயே இந்தியாதான் மிகச்சிறந்த மதசார்பற்ற நாடு என்று கூறிய அவர் எந்த மதத்தினாக இருந்தாலும் நாட்டின் உயர் பதவியான குடியரசுத் தலைவர் பதவி வரை வகிக்க முடியும் என்றும் தெரிவித்தார் வேற்றுமையில் ஒற்றுமையின் அவசியத்தை வலியுறுத்திய வெங்கையா நாயுடு பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் கவனித்துக் கொள்வதே இந்திய நாகரிகத்தின் சிறந்த பண்பாகும் என்றார் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் அமளிகளை தவிர்த்து ஆரோக்கியமான விவாதத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதே முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்தாா்